students grading from Success Education Academy, exercise 2.6, question number 4. Show that the following equations represent a circle and find its center and radius. அதாவது ரெப்ரசென்ட் சர்க்கிள் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணணும் அது எப்படி இருக்கணும்னா இந்த பக்கத்தில் அதாவது ஒரு சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா தட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் மான் ஆஃப் இசட் மைனஸ் இசட் ஜீரோ ஈக்குவல் டு ஆர். அதாவது இசட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் ஸ்டார்டிங் வந்து வேரியபிள் வந்து இசட்டை தான் இருக்கும். இசட் மைனஸ் இசட் ஜீரோ ஈக்குவல் டு ஆர் கொண்டு வரணும். இங்கே இசட் ஜீரோ இஸ் அ ஃபிக்ஸட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இசட் ஜீரோ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். அண்ட் ஆர் வந்து ஃபிக்ஸட் பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ இந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்தாதான் இது ஒரு வந்து ஒரு சர்க்கிள் குள்ள ஈக்குவேஷன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு சொல்றாங்க. தேர்ஃபோர் மாட் ஆஃப் இசட் மைனஸ் இசட் ஜீரோ வந்து ஆர் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அதாவது இசட் மைனஸ் இசட் ஜீரோ வந்து ஆர் தான் அது ஒரு ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட ஈக்குவேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல அப்படின்னு சொல்றாங்க. இசட் மைனஸ் இசட் ஜீரோ லெஸ் தன் ஆர் ஆனா இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்க இருக்குன்னா இன்டீரியர் குள்ள இருக்கும். இசட் மைனஸ் இசட் ஜீரோ கிரேட்டர் தன் ஆர் ஆனா பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள், அதாவது பாயிண்ட்ஸ் வந்து உள்ள இருக்கிறதும் வெளியே இருக்கும்னு சொல்றாங்க. இசட் மைனஸ் இசட் ஜீரோ லெஸ் தன் ஆர் ஆனா இன்டீரியரா இருக்கும். இசட் மைனஸ் இசட் மைனஸ் இசட் ஜீரோ கிரேட்டர் தன் ஆர் ஆனா வெளியே இருக்கும். சோ பார்க்க ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. மார் ஆஃப் இசட் மைனஸ் டூ மைனஸ் நமக்கு இந்த ஃபார்மேட் கொடுக்கணும். மார் ஆஃப் இசட் மைனஸ் இசட் ஜீரோ ஈக்குவல் டு ஆர். இசட் மைனஸ் இசட் ஜீரோ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும், ஆர்ன்றது ஒரு ரியல் நம்பரா இருக்கும். ஸோ இசட் மைனஸ் இசட் ஜீரோ கொண்டு ஃபார்மேட்டை கொண்டோம்னா இந்த மைனஸ் அங்கே காமனா வெளியே எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்குன்னா டூ பிளஸ் ஐ. இந்த மைனஸை காமனா வெளியே எடுத்துட்டோம், அப்போ வந்து டூ பிளஸ் ஐ அப்படின்னு டு த்ரீ. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இசட் மைனஸ் இசட் ஜீரோ ஃபார்முலா. இங்க வந்து இசட் ஜீரோ என்னது டூ பிளஸ் ஐ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் ஆர் ஈக்குவல் டு என்னது. ஸோ இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா மாட் ஆஃப் டூ இசட் பிளஸ் டூ மைனஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு டூ இருக்கு. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே டூ காமனாக இருக்கு. ஸோ என்ன பண்ணிடுவேன், டூ வெளியே எடுக்கிறேன். டூ வெளியே எடுக்காமல் செய்ய முடியாது, ஏன்னா நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக இசட் தான் இருக்கும், பட் இங்கே டூ இசட் இருக்கு. ஸோ அதனால டூ காமனாக வெளியே எடுக்கிறேன். டூ வெளியே எடுத்தாங்க எனக்கு என்ன தரும், இசட் பிளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஐ அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு டூ வந்துடும். ஸோ இப்போ இது என்னது இருக்கு, இசட் மைனஸ் இசட் மைனஸ் இல்லை. ஸோ இங்கே மைனஸ் கொண்டு வரணும்னா இசட் இங்கே மைனஸ் ஆக்கிட்டோம்னா இது என்ன ஆயிடும், ஒன் சாரி இது இந்த பிளஸ் ஒன் இங்கே மைனஸ் காமன் எடுத்தோம், இது மைனஸ் ஒன் இது பிளஸ் டூ ஐ சாரி இங்கே இடத்துல டூ வழி எடுக்கும்போது இதுவும் என்ன ஆயிரும், டூ ஐ பிளஸ் டூ ஐ ஈக்குவல் டு டூ நம்பர். இப்போ என்ன இருக்கு, இசட் மைனஸ் இசட் ஜீரோ ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இங்கே ஒரு டூ இருக்கு, அந்த டூ வச்சு இந்த டூவை டிவைட் பண்ணிடலாம். அப்போ இசட் மைனஸ் மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஐ ஈக்குவல் டு டூ பை டூ. ஸோ அது என்ன ஆயிரும்னா இசட் மைனஸ் மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஐ ஈக்குவல் டு ஒன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இசட் மைனஸ் இசட் ஜீரோ ஃபார்ம். இசட் ஜீரோன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது என்னது மைனஸ் ஒன் பிளஸ் டூ பை ஆர்ன்றது என்னது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர். சரி ஓகே, ஆர் ஈக்குவல் டு ஒன். தென் கொஸ்டின் நம்பர் த்ரீ. இந்த த்ரீலையும் அப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த த்ரீயை காமனாக வெளியெடுக்க வேண்டியதான். த்ரீ வெளியெடுத்தாலும் செய்ய முடியும், ஏன்னா இந்த நமக்கு இசட் வரும். ஸோ த்ரீ வெளியெல்லாம் இங்கே இசட் வரும், இங்கே என்ன வரும் மைனஸ் டூ, இங்கே வந்து பிளஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு எயிட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இசட் மைனஸ் இசட் ஜீரோ ஃபார்மில் கொண்டு வரணும். ஸோ இசட் அந்த மைனஸை காமனாக வெளியெடுத்தாச்சுன்னா த்ரீ இன்டூ இசட் மைனஸை காமனாக வெளியெடுக்கும்போது இங்கே வரும், இதில் டூ தான் வரும். பட் இங்க வந்து என்ன வரும், மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு எயிட். த்ரீ இன்டூ இசட் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு எயிட். இந்த த்ரீ இங்க கொண்டு வந்து டிவைட் பண்ணணும், இசட் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு என்னது எயிட் பை த்ரீ. ஸோ எயிட் பை த்ரீயும் ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் தான். இங்கே இசட் மைனஸ் இசட் ஜீரோ ஃபார்மேட்ல வந்துட்டு, அதாவது இசட் மைனஸ் இசட் ஜீரோ ஈக்குவல் டு ஆர் ஃபார்மேட்ல வந்துட்டு. இசட் ஜீரோ என்னது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இசட் ஜீரோ ஈக்குவல் டு டூ மைனஸ் ஃபோர் ஐ ஆர் இருக்கிறது என்னது ஆர் ஈக்குவல் டு எயிட் பை த்ரீ. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்.